படித்த திருவிவாத புத்தகங்களில் இருந்து இந்துக்களின் தலைவர் அம்பேத்கர், அதை வந்து எரிக்க வேண்டிய புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அப்படிதான் பேசுவீங்க. அம்பேத்கரே எழுதிய புத்தகங்களை நீங்க படிக்கணும். நான் கொடுக்குறேன் சூத்திரர்கள் யார் அந்த புத்தகத்தை படிங்க. ரிடல்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம் ஒரு புத்தகம் எழுதிருக்காரு. இந்தியாவில் எந்த தலைவரும் எழுதல. ரிடல்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம்னா இந்துத்துவத்தின் புதிர்கள். அதுல சிவன் யாரு விஷ்ணு யாருங்கிறதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. அதை படிங்க. அம்பேத்கர் போய் நீங்க வந்து தயவு செய்து தவறா மக்கள்கிட்ட தோற்றம் காட்டாது. அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, இந்துத்துவத்திற்கு எதிரான மூர்க்கமான மிக தீவிரமான அதிதீவிரமான பகைவர். அவர் எந்த காலத்திலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம வந்து ஆதாரபூர்வமா அம்பேத்கர் புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து நிறைய பேர் அருள் சூழ்நிலை புத்தகத்தான் படிச்சீங்கன்னா கட்டாயமா நீங்க இப்படிதான் பேச முடியும். அது நிறைய எழுதுறாங்க. நிறைய பேர் வந்து புத்தகங்கள் எழுதுறாங்க, தப்பு தப்பா எழுதுறாங்க, திருப்பிவாதிகள் நிறைய தோன்றிவிட்டார்கள். இந்த தலித் சமூகத்தில் இருந்து நிறைய பேர் நீங்க பார்த்துட்டீங்களா, கேள்விப்பட்டீங்களா, அவங்களாம் அப்படிதான் பேசுவாங்க. பிழைப்புவாதிகள் அமைச்சர் அந்த எம்ஓஎஸ் விட தமிழ்நாடு தலைவராக இருந்திருந்தார்னா ஓகே, அது அதை விட கெத்தான போஸ்ட் தமிழ்நாடு தலைவர் பதவி. ஆனா தூக்கிட்டாங்க, கொஞ்ச நாள் தூக்கிட்டாங்க. அம்பேத்கரை தயவு செய்து திருவிவாதம் செய்து தவறாக காட்டாதீர்கள். அதனுடைய கைண்ட் ரிக்வஸ்ட். அம்பேத்கர் வந்து எந்த காலத்திலும் இந்துத்துவத்தை ஆதரித்ததே இல்லை. இந்தியாவில் ரெண்டு கோட்பாடுகளுக்கு இடையிலான யுத்தம், ஒன்று பிராமணியம் என்கிற ஆரியம், அதற்கு எதிரான கருத்து. அந்த காலத்தில் நாடு விடுதலை பெற்ற போது இருந்த அரசியலின் கோட்பாடு தான் திராவிடம் என்பது. திராவிடங்கிறது டெரிட்டோரியல் அல்ல, அது ஒரு ஐடியாலஜி. அன்னைக்கு அப்படிதான் பேச முடியும். இன்னைக்குதான் மொழிவழி மாநிலம் இருந்ததுனால தமிழ் தேசியம் வருது, மலையாள தேசியம் வருது. ஆனா அன்னைக்கு ரெண்டே தான், பார்ப்பனை எதிர்ப்பு இயக்கம் தான் திராவிட இயக்கம், பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கம் தான் திராவிட இயக்கம். ஏன் பார்ப்பனிய